ஆகஸ்ட் 22, 2023 செவ்வாய். பொதுக்காலம் 20 செவ்வாய். முதல் வாசகம். இஸ்ரேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா. நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 11 முதல் 24 வரை. அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் ஓப்ராவில் உள்ள ஒரு கருவாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மிதியானியரிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவை எல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி, எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்களெல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? இதோ மனாசேயிலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டிலேயே நான்தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார். கிதியோன், உம் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும். நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவு படையலை கொண்டு வந்து உம் திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார். அவரும், நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார். கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்து கொண்டு அந்த கருவாலி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுளின் தூதர் அவரிடம், இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். ஆண்டவரின் தூதர் தம் கையிலிருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியோன், ஐயோ, இவர் என் தலைவராகிய ஆண்டவர், ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்து விட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு நலமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார். அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஓப்ராவில் உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 85. பல்லவி. இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உழைப்பதை கேட்பேன், தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது. பல்லவி. இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். பல்லவி. இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழி வகுக்கும். பல்லவி. இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறை வசனங்கள் 23 முதல் 30 வரை. அக்காலத்தில்
இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார் தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவர்க்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ, சகோதரர்களையோ, சகோதரிகளையோ, தந்தையையோ, தாயையோ, பிள்ளைகளையோ, நிலப்புலங்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இன்றைய இறை சிந்தனை. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். அன்பார்ந்த நண்பர்களே, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை விட செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என இயேசு கூறிய பின்னணி என்ன? இயேசுவை அண்டி வந்த செல்வர் ஓர் இளைஞர். ஏராளமான செல்வம் அவருக்கு இருந்தது. ஆனால் செல்வத்தின் மீது அவர் கொண்டிருந்த பற்று இயேசுவின் நற்செய்தியின் மேல் அவர் கொண்ட பற்றை விட மிக மிக அதிகமாயிருந்தது. எனவே அந்த இளைஞர் இயேசுவை பின் செல்லாமல் வருத்தத்தோடு வீடு திரும்பினார். அப்போது இயேசு தம் சீடர்களுக்கு வழங்கிய அறிவுரைதான் செல்வர் இரையாட்சியில் புகுவது கடினம் என்பது. செல்வம் என்பது கடவுளுக்கு எதிரானதா? செல்வம் இல்லாமல் உலகில் நாம் நன்மை செய்ய முடியாதே என்றெல்லாம் சிலர் தடை எழுப்பலாம். செல்வம் தன்னிலேயே தீமையானது என இயேசு கூறவில்லை. மாறாக, செல்வத்தின் மீது மனிதர் அளவு மிஞ்சிய பற்று கொண்டு கடவுளையும் பிறரையும் அன்பு செய்ய மறந்துவிடும்போது, உண்மையான பற்றினை கைவிடும்போது செல்வம் தீங்கிழைக்கும் கருவியாகிவிடுகிறது. இந்நிலையில் பாலஸ்தீன பகுதிகளில் காணப்பட்ட பெரிய விலங்காகிய ஒட்டகம் மிகச் சிறிய ஊசியின் காதில் நுழைவது எப்படி இயலாத ஒன்றோ, அப்படியே செல்வத்தையே பற்றி கொண்டு கடவுளை மறந்து போகின்றவர்களும் இரையாட்சியில் பங்கேற்க இயலாது என இயேசு அறிவுறுத்தினார். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது கடினம் என்னும் கூற்றை ஓர் உருவகமாகவும் பார்க்கலாம். அதாவது, பெரிய மதில்களால் சூழப்பட்ட நகரங்களில் பொதுமக்கள் நுழைவதற்கென பெரிய வாயில் அமைந்திருக்கும். இரவு வேளையில் பெரிய வாயிலை மூடிவிடுவார்கள். சிறிய வாயில் மட்டுமே திறந்திருக்கும். இதன் வழியே நுழைய வேண்டும் என்றால் குனிந்து கவனமாக காலெடுத்து வைத்தால்தான் இயலும். இத்தகைய சிறிய நுழைவாயிலை ஊசியின் காது என அழைப்பதுண்டு. இவ்வாயிலில் பெரிய விலங்காகிய ஒட்டகம் நுழைய முற்பட்டால் முழங்காலில் அமர்ந்து தலைகுனிந்து தவழ்ந்து செல்ல வேண்டியிருக்கும். இது நடைமுறையில் கடினமானதே. எப்படியாயினும் செல்வத்தை குவிப்பதால் விண்ணரசு செல்வோம் என நினைப்போர் உண்மையான செல்வம் கடவுளை பற்றிக் கொள்வதே என்பதை அறியாதவர்களே. நீதிமொழிகள் நூல் கூறுவது போல, முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றவராய் இருக்கும் ஏழையே மேல். மன்றாட்டு. இறைவா, இரையாட்சி என்னும் செல்வத்தை நாங்கள் தேடிக் கண்டடையவும் உம் அன்பில் நிலைத்து நின்று வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். இன்றைய புனிதரின் பாதையில். நினைவு திருநாள், ஆகஸ்ட் 22. விண்ணக அரசி அன்னை தூய கன்னி மரியாள். குவீன் ஆஃப் ஹெவன் பிளெஸட் வார்ஜன் மேரி. பாதுகாவல், பரலோகம், மனிதகுலத்திற்கு நித்திய இரட்சிப்பு, மீட்பு. விண்ணக அரசி என்பது அன்னை தூய கன்னி மரியாளுக்கு கிறிஸ்தவர்களால், குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபை மற்றும் ஒரு சில ஆங்கிலிக்கம் கிழக்கு மரபுவழி திருச்சபைகளில் வழங்கப்படும் பட்டமாகும். 5ஆம் நூற்றாண்டில் நடந்த முதலாம் எஃபேசஸ் பொதுச்சங்கத்தில்
ஃபர்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் எஃபசஸ் மரியாள் கடவுளின் அன்னை தியடோகாஸ் என அறிவிக்கப்பட்டதன் விளைவாக இப்பட்டம் வழங்கப்படலாயிற்று என நம்பப்படுகின்றது. இந்த நம்பிக்கை குறித்த கத்தோலிக்க படிப்பினை திருத்தந்தை 12 பயசின் அக்டோபர் 11, 1956 தேதியிட்ட ஆட் சைலி ரெகினாம் என்னும் சுற்றுமடலில் விவரிக்கப்பட்டுள்ளது. கன்னி மரியாள் விண்ணக அரசி என்று திருச்சபையானது ஆதியிலிருந்தே விசுவசித்து வந்திருக்கிறது. வேத புத்தகத்திலும் பரம்பரையிலும் இந்த விசுவாசத்திற்கு ஆதாரங்கள் உண்டு. என்றும் மரியாள் அரசியாக இருக்கிறார், ஏனெனில் அவர் பெற்றெடுத்த மகன் அனைத்துக்கும் அரசர், அனைத்துக்கும் ஆண்டவர். அவர் நம்மை மீட்ட அரசரும் ஆண்டவரும் ஆனார். புனித மரியாள் மீட்பின் பணியில் இரட்சகருடன் ஒத்துழைத்தார். தனது உதரத்தில் அவர் உருவாக அன்னை அனுமதி அளித்தார். நம் மீட்பராகும்படி முழு மனதுடன் கையளித்தார். நாம் எல்லோரும் மோட்சத்துக்கு போக வேண்டுமென்று அவர் ஆசிக்கிறார், செபிக்கிறார், பல வழிவகைகளை கையாளுகிறார். எனவே அவர் அரசி. இந்த விழாவன்று மானிட சந்ததியை மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவரே மானிட சந்ததியின் நம்பிக்கை. திருச்சபை வெற்றி பெறவும் கிறிஸ்தவ அமைதி நிலவவும் அவர் துணை புரிய வேண்டும். எல்லோரும் மிகுந்த நம்பிக்கையுடன் இந்த அன்னையின் இரக்கத்தின் சிம்மாசனத்தை அணுக வேண்டும். சங்கடங்களில் உதவியையும் இருளில் ஒளியையும் துன்ப துயரங்களில் ஆறுதலையும் அன்னையிடம் தேடி அலைவோம். பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து தங்களை விடுவித்தால் தாங்கள் கேட்ட காரியங்களை அடைவர். அந்த அன்னை உண்மையாகவே நம் அரசி, அமைதியை பெற்று தருவார். இயேசு நமக்கு நித்திய மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பார். திருச்சபையினால் அதிகாரப்பூர்வ அனுமதி பெறுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே விண்ணக அரசி என்னும் பட்டம் கத்தோலிக்க மரபிலும் வேண்டுதல்களிலும் பக்தி முயற்சிகளிலும் கலையிலும் முக்கிய பங்கு வகித்து வந்தது.